ஹாய், லவ் பண்ணும்போது ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். இன்னொரு பக்கம் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சோகமாக இருப்போம். ஆனால் ஒருத்தங்கக்கிட்ட பழகும் போது சில நேரத்தில் பிடிச்ச மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க, சில நேரங்களில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எப்போ பாரு குழப்பத்துலேயே இருந்தால் அது எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் பார்ட்னர்னா ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒருத்தங்க மிக்சட் சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்றது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது ஆண்கள் பார்த்திங்கன்னா செக்ஸ் அப்படின்ற விஷயத்தையோ இல்லைன்னா லவ் அப்படின்ற விஷயத்தையோ வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுடைய மைண்ட், தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பெண்களுக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு செக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யார் அவங்க விரும்புகிறாங்களோ அந்த பெண்ணிடத்தில் ரொம்ப அன்பாக அரவணைப்பாக நடப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து செக்ஸாக மட்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப நல்லா பழகினாங்க. ஒன்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு, ஃபிசிக்கலி இன்டிமேட் ஆன பிறகு அவங்களுக்கு வேண்டியது கிடச்சிருச்சு, அதுக்கப்புறமா அவங்க ஆளே மாறிட்டாங்கன்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல நேரங்களில் பெண்கள் கூட மிக்சட் சிக்னல் கொடுப்பாங்க, ஆண்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இது ரெண்டு பற்றியுமே பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப ஓவராக இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண்கள் தான் எப்போவுமே குழப்பத்தில் இருப்பாங்க, பிகாஸ் ஆண்கள் வந்து மிக்சட் சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கான காரணத்தை நான் இப்போ சொன்னேன் இல்லையா. ஆனால் எல்லா ஆண்களுமே இந்த மாதிரி செக்ஸ்க்காக ஏமாற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு ஆணோ பெண்ணோ ஏன் இந்த மாதிரி மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதல் ரொம்ப காமனான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் அப்படின்றதில் அவங்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷுவராக இல்லை. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுமா, காதல் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட், கல்யாணம் அப்படியெல்லாம் இதை ப்ரொசீட் பண்ணுமா அப்படின்ற தெளிவு அவங்களுக்கே இல்லை. அவங்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா சில நேரத்தில் அவங்க வந்து நல்ல மூடில் இருக்கும்போது உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தோணும் ஐயோ இந்த மாதிரி பண்ணுறோமே நாளைக்கு இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சம்டைம்ஸ் பயம் வந்ததுன்னா உங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முதல் ரீசன் வந்து அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லை அப்படின்றது. ரெண்டாவது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் சீரியஸான கமிட்மெண்ட்டோ இல்லை திருமணம் அந்த மாதிரியெல்லாம் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அட் த சேம் டைம் உங்ககிட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு இது வேலைக்கே ஆகாது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படியும் சொல்ல மாட்டாங்க. உங்களை ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியுமா, உங்களால் இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்னால் அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அந்த பெனிஃபிட் வந்து பல நேரங்களில் சும்மா ஒரு கம்பேனியன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கலாம், பெண்கள் நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறாங்க, இல்லை செக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மினிமமாக என்ன எஃபர்ட் போடணுமோ அந்த மினிமம் எஃபர்ட் மட்டும் கொடுப்பாங்க. ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணி கொஞ்ச நாள் விலகி இருப்பாங்க. அதனால தான் அவங்க மிக்சட் சிக்னல் கொடுக்குறாங்க. மூணாவது ரீசன் வந்து, நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது ஒருத்தவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க, பழக ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் ஆகுது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க பண்ணலை, நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடில் அவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அதை பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறீங்க, ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனைகள் உங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக இருக்கீங்க அப்படின்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஆரம்பத்திலேயே ஆணோ பெண்ணோ அவங்க பார்ட்னர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா எப்படி தெரியுமா அதை பார்ப்பாங்க, ஐயோ இவங்க என்ன நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க போல இருக்கே, நமக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வேண்டாம், இந்த பர்சனோட நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தவங்க திடீர்னு மாறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய இன்செக்யூரிட்டி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து மிக்சட் சிக்னல்னால் என்னன்னே புரியல அப்படின்னா எப்படியெல்லாம் மிக்சட் சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னு வேணால் நான் சொல்லட்டுமா. இப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலு தடவை ரிப்ளை பண்ணுவாங்க, நாலு மெசேஜ்க்கு அவங்களும் சேட்டில் ரிப்ளைலாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஆன்லைனில் வருவாங்க, உங்கள் மெசேஜ் பார்ப்பாங்க ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க.
இன்னொரு விஷயம், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை மீட் பண்ண வரமாட்டாங்க. எப்போ பாரு சாட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் மீட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான நேரத்தை எடுத்து அவங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க சீரியஸாக இருக்க மாட்டாங்க. சரி, இவங்களுக்கு நம்ம மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்குது, இவங்க சீரியஸாக இல்லை, நம்மளை மாதிரி அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த விதத்துலேயும் அவங்கள கான்டாக்ட்லாம் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதமோ இல்லைனா சம்டைம்ஸ் அதுக்கு மேலே கூட நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க உடனே சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாதாரண மெசேஜ் அனுப்பி உங்ககிட்ட ரிப்ளை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் அட்டென்ஷனை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக காலோ இல்லை மெசேஜோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து லைக் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ பண்ணி உங்களுடைய கவனத்தை அவங்க பக்கம் திருப்புவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இதுக்கு பேர் பிரெட் கிரம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ஒரு நாய்க்கு நம்ம சின்ன சின்னதாக வந்து ஒரு பிரெட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது. இது வந்து மொத்தமாக ரிலேஷன்ஷிப் போயிடல, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், ஸோ நீ திரும்ப என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் சுத்தமாக டெட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்போயாவது ஒரு தடவை அவங்களே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லை ஒரு கால் பண்ணுவாங்க. அப்படி அவங்க மெசேஜ் அனுப்பி கால் பண்ணும்போது கூட ரொம்ப டைம் எடுத்துலாம் அவங்கக்கிட்ட சீரியஸாக பேச மாட்டாங்க, மீட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான, ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபர்ட்டாக தான் அது இருக்கும். அந்த எஃபர்ட் எதுக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகணும். எனி டைம் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வேணும்னா திரும்ப உங்ககிட்ட வரணும் இல்லையா, அதுக்காக உங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் மிக்சட் சிக்னல் அப்படின்னு நான் சொல்கிறேன். பல நேரங்களில் உங்களுக்கே கூட அது தெரியும், என்ன இது இவங்க முந்தி மாதிரி இல்லையே, மாறிட்டாங்களே அப்படின்றதோ, இல்லைனா எப்போ பாரு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க, மீட் பண்ணுன்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க, ஆர் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எதுவுமே உண்மையிலேயே அவங்க சீரியஸாக இருக்காங்க அப்படின்றத காட்டாமல் இருக்கலாம். பல நேரங்களில் ஒருத்தங்க மிக்சட் சிக்னல் கொடுக்குறாங்க, சீரியஸாக இல்லை அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனால் நம்ம அவங்கள அதிகமாக காதலிக்கிறதுனாலையோ, நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனாலையோ நம்மளே சில காரணங்களை சொல்லி நம்ம மனசை தேத்திக்கிறோம். சீச்சி அப்படிலாம் இருக்காது, இந்த காரணத்தினால்தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க, உண்மையிலேயே பிஸியாக இருக்காங்க, அந்த மாதிரி சில காரணங்களை சொல்லி நம்மளே நம்மளை கண்மூடித்தனமாக நம்ப வச்சுக்கிறோம். ஆம்பளைங்க நிறைய பேர் உண்மையிலேயே வேலையில் பிஸியாக இருப்பாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த பிஸியாக இருக்கும் போது கூட அவங்களுக்கு உண்மையிலேயே எந்த விஷயம் வேணுமோ, அவங்களுடைய மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, அவங்க வாழ்க்கையில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களுக்கு அவங்க நிச்சயமாக டைம் கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னு கிரிக்கெட் பார்க்குறது பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வேலையாக இருந்தாலும் லீவ் போட்டு கூட கிரிக்கெட் பார்க்கணுன்னு இருப்பாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போகிறாங்க அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் கூட அவங்கெல்லாம் லீவ் போடுவாங்க. ஸோ ஒரு ஆண் வந்து எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறானோ அதுக்காக கண்டிப்பாக டைம் எடுக்கிறதுக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே இந்த உலகத்தில் யாருமே அவ்வளோ பிஸிலாம் இல்லைங்க. அவங்களுடைய மனசுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அதற்கான நேரத்தை கொடுப்பாங்க, அதற்கான ஒரு முயற்சி ஒரு எஃபர்ட் ஜெனுவினாக போடுவாங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு டைம் கொடுக்கல, அந்த அளவுக்கு ஜெனுவினான எஃபர்ட் போடல அப்படின்னா நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு காதலிச்சாலும் சரி, உண்மை இது தான் அப்படின்றத கண்ணை திறந்து பாருங்கள், அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்டெசிஷன் இஸ் எ டிசிஷன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் ஒரு விஷயத்தை பற்றி டிசைட் பண்ணவே முடியல அப்படின்னா அப்போனா ஆன்சர் இஸ் நோ. ஸோ உங்களுடைய பார்ட்னர் உங்கள் விஷயத்தில் சரியான டிசிஷன் எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இந்த மாதிரி ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போனா உண்மையிலேயே அது என்னன்றதை பாருங்கள். உண்மையிலேயே உங்களை நேசிக்கிற, உங்களை வேல்யூ பண்ணுற ஒருத்தர் தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வேணும். ஸோ அவங்களுடைய காதலை பெறணும் அப்படின்னு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களை ஒரு பேக்கப் ஆப்ஷனாகவோ இல்லைனா ஒரு டைம் பாஸாகவோ வச்சுருக்கிறவங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதுதான் உண்மை அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இல்லை இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா என்னால் அவங்க மனசை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஹோப்பில் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் உங்களை நீங்களே காயப்படுத்திப்பீங்க. அது மட்டும் இல்லை, பார்ட்னரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மாற்றுறது அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னாலோ, இல்லைனா அவங்க தெளிவாக ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஃபேஸில் எனக்கு சீரியஸ் கமிட்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சும்மா ஃப்ரெண்டாக தான் ஃப்ளர்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு சீரியஸான ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளர்டேஷியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதிங்க. அந்த மாதிரி உறவு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ
உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் வேணும் அப்படின்னா தான், அதாவது காதல் திருமணம் அப்படின்றது வேணும் அப்படின்னா தான் நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். ஒருத்தருக்கு மட்டும் திருமணம் வரைக்கும் போகணுன்ற ஆசை இருந்ததுன்னா இன்னொருத்தரை நம்ம டைம் ஆச்சுன்னா நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம் அப்படின்ற ஃபால்ஸ் ஹோப்பில் இருக்காதிங்க, அது நல்லதில்லை. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் அப்படின்றது மியூச்சுவலாக இருக்கணும், ரெண்டு சைட்லேயுமே இருக்கணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா lovesparisam@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் திஸ் இஸ் மீ மோனிகா சைனிங் அவுட். பாய்.